ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ராஜா பேரோன் ஒருத்தர் பாடி பில்டிங் பண்ணுறவர், அப்புறம் ஹெவாக் மதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேலஸ்தெனிக்ஸ் பண்ணுறவர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லையே, பாடி பில்டிங் கேலஸ்தெனிக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். இவங்க ரெண்டு பேர்த்தோட வீடியோ நான் எதுவும் ஃபுல் வீடியோஸ் பார்த்ததில்லை, ஷார்ட்ஸில் மட்டும் பார்த்துருக்கேன். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா நல்லா இருந்தது வீடியோ. அவங்க ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனோட பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் முழுசாக சொல்லாத மாதிரி, கொஞ்சம் ஒரு லைட்டாக கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன், கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கான்ஃபிடென்ட்டாக சொல்லாத மாதிரி தெரிஞ்சது. நான் எதை இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டியது சப்ளிமெண்ட்ஸ். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலுமே அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சப்ளிமெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த ராஜா பேரன்றவரே ஒரு பாடி பில்டிங்லேயே இருந்தாலும், நீங்கள் ஒரு பாடி பில்டிங் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போகணுன்னா சப்ளிமெண்ட் வேணும், மற்றபடி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொரு பையன் பார்த்தோம்னா அந்த மதன் ஹெவோக்ன்றவர், அந்த அவரும் வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் 100% வர முடியும்னா, சப்ளிமெண்ட் இல்லாமல் ஒரு 90-70 வந்தால் கூட போதும் தானே, உங்களோட எஃபர்ட்டுக்கு அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்ல இன்டென்ஷனோட தான் பேசுகிறாங்க. பார்த்த வரைக்கும் அவங்க சப்ளிமெண்ட்ஸை செல் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் அதில் ஒரு அண்டர்லைன் மெசேஜ் என்னவா இருக்கும்னா, ஒரு தேர்ட் பர்சன் எதுவுமே தெரியாதவங்க பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலன்னா நம்மளால் அந்த ஒரு ஹியூமன் பீக் பொட்டென்ஷியல் அடைய முடியாதோ அப்படின்ற மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அதில் சொன்னது என்னென்னா, சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் பெஸ்ட்டாக எடுத்துக்க முடியும், பெஸ்ட்டான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக தான் கன்வே ஆச்சு. நான் வேணால் அந்த வீடியோ வந்துட்டு கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் போய் பாருங்கள். ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தேவையே இல்லை. எந்த வகையிலுமே சப்ளிமெண்ட்ஸ்ன்றது நமக்கு தேவையே இல்லை. அதாவது நான் இங்கே சொல்கிறது, ஒர்க் அவுட்டுக்காக அந்த பாடி பில்டிங் இல்லை நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிசிக்குக்கு சப்ளிமெண்ட்ஸ்ன்றது தேவையே இல்லை. டாக்டர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் வேறு, அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுடலாம். ஒர்க் அவுட்டுக்கு சப்ளிமெண்ட்ஸ்ன்றது தேவையில்லை. உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு சப்ளிமெண்ட்ஸ்ன்றது தேவையில்லை. அது ஏன் எதனாலன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அதனால தலைக்கு என்ன தேய்ச்சிருக்கேன் என்ன அப்படியே வடியுமா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் இருந்தது, இப்போயே நான் வீடியோ எடுத்தால் தான் உண்டு, அதனால டக்குன்னு உட்காந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சப்ளிமெண்ட்ஸில் ஒன்றும் மேஜிக்கலான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். மெயினாக சொல்லக்கூடியது எதை சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ப்ரோட்டீன், அந்த வே ப்ரோட்டீன் அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. அதை விட்டா கிரியேட்டின் மோஸ்ட் ரிசர்ச் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் மெயின். மாஸ் கெய்னர், வெயிட் கெய்னர் அதெல்லாம் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ மெயினாக உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் அதுதான் அதிகமாக சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக அதுங்கெல்லாம் ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகுது. ஸோ எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவோம், ஆடிட்டிவ்ஸு, கெமிக்கல்ஸு அது இதுன்னு ஆட் பண்ணுவோம். ப்ரிசர்வேட்டிவ் போட்டாங்க அதனால் தப்பு, அதனால் அதை தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி, இது என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர் மாங்கரிங் மாதிரியான ஒரு விஷயமா அப்படின்னா, அப்படி இல்லை. நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ஸு ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு இது தெரியும். அதாவது அவங்க எடுத்திருப்பாங்க, ரிசல்ட்ஸ் பிகினிங்கில் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், இந்த சப்ளிமெண்ட்ஸால் தான் வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் அது சப்ளிமெண்ட்ஸால் வர்றதில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிருப்பீங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது இந்த சப்ளிமெண்ட்ஸால் தான் கிடச்சதுன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்க. மேபி இன்னொரு இது பார்ப்போமே, வீட்டில் நீங்கள் ஒரு பால் செஞ்சு வைக்கிறீங்கன்னா எவ்வளோ நாள் கெடாமல் இருக்கும்? ஒரு நாள் இருந்தால் பெரிய விஷயம் இல்லை. சரி, அப்புறம் இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஏதோ ஒன்று வைக்கணும். ஒரு டப்பாவில் அடைச்சி ஒரு பொருளை வைக்கிறோம், அது 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்குன்னா அதில் எவ்வளோ ப்ராசஸிங்லாம் நடந்திருக்கும். இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நிறையா இருக்குது, அதோடய டெக்னிக்காலிட்டிஸ், அது எப்படி ஹீட் ட்ரீட் பண்ணுறாங்க, அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் சொல்லி அதிலே வீடியோ டைம் போயிடும். நான் அதனால் அங்கே ரொம்ப போகல. இன்னொரு மேபி ஒரு எக்ஸாம்பிள்னா, நீங்கள் பிஸ்கட்ஸ் எடுத்துக்கலாம், குக்கீஸு, எக்கச்சக்கம் கம்பெனி பிராண்டு போட்டு வர்ற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்குது. ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணும். இது என்ன ஒன்றுனா, இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டுன்ற கேட்டகரிக்குள்ளே வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரும்போதே அது பிரச்சனை தான். நீங்கள் வீட்டில்
எடுக்கக்கூடிய ஒரு உணவு, நம்ம சமைக்கக்கூடிய ஹோல் ஃபுட்ஸ், காய்கறிகள், பழங்கள், கறியாக இருக்கலாம், அரிசி பருப்பு, நம்ம அப்பயே சமைச்சு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் சோர்ஸாக இருக்கணும். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் எப்போ டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார்லாம் வரும்போது அந்த சோல்ஜர்ஸ்க்கெலாம் தேவை. பால் பவுடர்லாம் அவங்களுக்கு கொடுத்து விடணும். அவங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் மாதக்கணக்கில் அவங்க எங்கேயாவது சிக்கிட்டாலும் அவங்க உயிர் பொழைச்சி வர அளவுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது இப்போது எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்த்து கன்வீனியன்ஸ் ஃபுட் அப்படின்ற மாதிரி பேரில் எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டுருக்காங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கணும். சரி, இல்லைப்பா அதெல்லாம் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ்டாக ஒரு குறிப்பிட்ட இப்போ பால்லேருந்து அதில் இருக்க அந்த ப்ரோட்டீனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு சயின்டிஃபிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு மார்வல் அப்படின்ற மாதிரி மேபி ஒரு சில பேர் நினைக்கலாம். சரி வச்சுக்கோமே, நீங்கள் ப்ரோட்டீனை மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, அது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படியே இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இல்லை கிரியேட்டினாக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ கறி சாப்பிட்டா தான் கிடைக்கக்கூடிய கிரியேட்டின் அளவு. எனக்கு இந்த 5 grams ஆஃப் கிரியேட்டின் இந்த டப்பால் இந்த பவுடரில் ஒரு 350 ரூபா 500 ரூபா தான், அது சீப்பு தானே, ஸோ அதை எடுத்துக்கிட்டு எனக்கு கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். சரி ஓகே, இதில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான ஒன்று இருக்குது. இப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி எடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னே வச்சுக்குவோம், அது பர்ஃபெக்டான ஒரு நியூட்ரிஷனே வச்சுக்குவோம். அப்படி இருக்குது அப்படின்னா லெட்ஸ் டேக் கிரியேட்டின் ஃபார் எக்ஸாம்பிள். சரி, கிரியேட்டின் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சூப்பரான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்குது, அடுத்த நாள் வந்துட்டு உங்களால் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, அப்படி உங்களுக்கு உண்மையிலே அது ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்போது நல்லா தூங்கி எழுந்திரிச்சாதான் உங்களுக்கு மசில் வந்துட்டு ரெக்கவரி நடக்கும், மைண்டுமே உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும், உங்களோட வேலைகள்லாம் கரெக்டாக பார்க்க முடியும். நீங்கள் கிரியேட்டின் எடுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது, உங்களால் ஒர்க் அவுட் ரொம்ப நேரம் பண்ண முடியுது, டயர்டெல்லாம் ஆகலன்னு வச்சுக்கலாமே, கிரியேட்டினால் நல்லதான் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் லூஸ் விட ஆரம்பிச்சிருவீங்க, கரெக்டான டைமில் நீங்கள் தூங்க மாட்டீங்க, கரெக்டான இதுங்களை இவ்வளோ சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் டேக் எடுக்கணும்னா அதை அவ்வளோ இதுவாக பண்ண மாட்டீங்க. கிரியேட்டின் எடுக்கிறதால உங்களுக்கு மசில் டெஃபினேஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் லூஸில் விட்டுருவீங்க, நீங்கள் கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உண்மையிலே கிரியேட்டின் ஒர்க் ஆகுதுன்னே வச்சுக்கோமே, அப்படி ஒரு வேளை ஒர்க் ஆனால் கூடவே அது தவறான வகையில் உங்களை பாதிக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக சாப்பிட மாட்டீங்க, கரெக்டாக தூங்க மாட்டீங்க, அப்படியே லூஸில் விட்டுருவீங்க, ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. டிசிப்ளின் தான் இந்த பாடி பில்டிங்காக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், கேலஸ்தானிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே யோகாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மெயினான விஷயம் டிசிப்ளின் தான். அந்த டிசிப்ளின்றது உங்களை விட்டு போயிடும். சரி, இது வந்து மென்டல் ஆஸ்பெக்ட், லைஃப் ஸ்டைல் ஆஸ்பெக்ட். சரி, அதை விட்டுருவோம். இன்னொன்று நியூட்ரிஷனில் எடுத்துக்கோமே, நம்ம முன்னாடி பார்த்தாலும் ஒரு வேளை உண்மையிலே அந்த ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இல்லை கிரியேட்டினாக இருக்கட்டும் உண்மையிலே ஒர்க் ஆகுதா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போமே. நீங்கள் ஒரு ஃபுட்டிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அப்படி உருவி எடுத்துடுறோம். இப்போ பால் இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் வே ப்ரோட்டீனே பிரித்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் எலமெண்ட், உங்களுக்கு மேபி அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதை அப்படி எடுத்தால் அது வேலை செய்யுமா? நேச்சுரலாக பார்த்தோன்னா எல்லாமே ஒரு ஹோல் ஃபுட்டு தான். நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சுகர் இருந்தாலும், இல்லை வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஒரு கேரட்டே இருக்குது, சுகர் இருக்குது, அதில் இனிப்பு இருக்குது, சர்க்கரை இருந்தாலுமே அது இருக்கக்கூடிய ஃபைபர் வந்துட்டு அந்த சுகர் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ சுகர் இருந்தாலும் அதை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நேச்சர் உங்களுக்கே பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ கறின்னு எடுத்துக்கோமே, ஒரு நான்வெஜ், அதில் ப்ரோட்டீன் இருக்குது. சரி ஓகே, கறியில் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கா என்ன? அது தவிர உங்களுக்கு எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அது எல்லாமே தேவை. வெறுமனே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்தால் அதை உடம்பால் சரியாக ப்ராசஸ் பண்ண முடியாது, அது கரெக்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயமா அது இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆகும். உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றோன்னா கூட கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஃபேட் இருக்கணும், அப்போ தான் அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக டைஜஷனே பண்ண முடியும். லாங் ரன்ல உங்களுக்கு அதான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி கரெக்டான லெவலில் நீங்கள் இந்த நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்டை ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத வேலைன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். சரி, இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேபி வீடு கட்டுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
சரி, இப்போ மாடர்ன் ஆர்கிடெக்சரில் பார்த்தா சரி சிமெண்ட் சிமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அப்படியே என்ன கல்லாக இருந்தாலும் மணல் அது இது எல்லாத்தையும் சிமெண்ட் தான் அப்படியே பயங்கரமாக பிடிச்சி வைக்குது. சிமெண்ட்டு மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு மூட்டையில் வச்சிங்கன்னா அப்படியே கட்டி ஆயிரும். மலைகளை பெஞ்சுதான் அப்படியே கட்டி ஆயிருந்தே வச்சுக்கோமே. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கானது சிமெண்ட்டு தான். சிமெண்ட்டை மட்டும் வச்சு உங்களால் ஒரு வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. ஒரு விஷயம் சிறப்பான ஒரு விஷயம் ப்ரோட்டீன்றது சிறப்பானது அப்படின்னு நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலும், ஒரு கறியில் ப்ரோட்டீன் இருக்குது இல்லை அந்த மாதிரி ஏதாவதுல ப்ரோட்டீன் இருக்குதுன்னு அது சிறப்பானதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலும், அதை மட்டும் தனியாக உருவி எடுத்தால் அது கரெக்டான வகையில் வேலை செய்யாது. இது ஒரு சீட் கோட் அப்படின்ற மாதிரி தெரியும். சப்ளிமெண்ட்ஸ்ன்றதை போட்டால் உடனே நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு, ஆனால் அது இல்லை. உங்களோட ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். நான் ஏதோ உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிரு இதுவும் தராதுன்னு பெரிய விஷயமெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் நிறையா அந்தளவுக்குலாம் வராது. பட் உங்களோட காசு வேஸ்ட் ஆகும், உங்களோட ரிசல்ட்ஸு கரெக்டாக கிடைக்காது, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு அப்செட் ஆகும், சரியாக உங்களால் டைஜஷன் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் இஷ்யூஸ் எல்லாம் கூட வரும். இல்லை அப்படியெல்லாம் இல்லையே, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். சரி, உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நீங்கள் கம்மியான ஒல்லியான இதுவாக இருந்திருப்பீங்க, மேக்ஸிமம் அந்த மாதிரி இதுதான் ஒல்லியாக இருக்கு, வந்தால் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் போட்டிருக்கலாம். நீங்கள் ப்ரோட்டீனாக இருக்கலாம் இல்லை மாஸ்கினாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கும் போதுமே உங்களுக்கு கேலரிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ப்ரோட்டீன் தான் சாப்பிட்ணுன்றது அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு வெறுமனே சைஸ் மட்டும்தான் உங்களோட கன்சர்ன் அப்படின்னா, நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களால் அந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களால் உடம்பு பெருசாக போட முடியும். அந்த கேலரி உள்ளே போகுது இல்லையா, அது நல்லாவே பெருசாக்கி விடும் உங்களை. நார்மலாக குண்டாகிறாங்க பார்த்தீங்களா நிறையா பேர், அவங்களாம் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு தான் குண்டாக இருப்பாங்க. அதனால் அவங்க குண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ஷேப் இருக்காது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் ஃபுட் இந்த விஷயங்களை ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை மாஸ்கைனரோ இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கும்போது கேலரிஸ் உங்களுக்கு உள்ளே போகிறதுனால உங்களுக்கு நல்லா சைஸ் வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதால கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி இருந்த விட கொஞ்சம் சைஸ் உங்களுக்கு மசில் கொஞ்சம் டெஃபினிஷன் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால முன்னாடி இருந்த சைஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இதுவாக தோணும். ஆனால் உங்களுக்கு மென்டல் ஆஸ்பெக்டு ஹெல்த் ஆஸ்பெக்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியாது. நீங்கள் இதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் மோட்டிவேஷனை பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்துன்றது ரொம்பவே மோசமாக பாதிக்கப்படும். எந்தளவு ப்ராசஸ் ஃபுட் உங்கள் உடம்புக்குள்ளே போகுதோ அந்தளவுக்கு உங்களால் சுயமாக இயங்க முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். அது நீங்கள் கொஞ்ச நாள் இருக்கும்போது தெரியும், இல்லை அப்படி இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏன் அந்த மாதிரியான அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மோட்டிவேஷன் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ஒரு மியூசிக் இல்லைனா உங்களால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. அப்படின்ற அளவுக்கு போகுது அப்படின்னா அது உங்களால் பண்ண முடிகிற விஷயம் கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் ஒரு நார்மலான விஷயம் என்னால் பண்ண, ஒரு நார்மலான ஒர்க் அவுட்ன்ற நார்மலான விஷயத்தையே பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட மென்டல் ஸ்டேட் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் இந்த ப்ராசஸ் ஃபுட்டு தான். அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட்டுன்னு என்ன வேணால் வைக்கலாம், ஆனால் உண்மையில் ஒரு ப்ராசஸ் ஃபுட்டு தான். ஸோ அது ஜங்க் ஃபுட். இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் என்னப்போ ஆதாரம் இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், பேசும்போது ப்ரூஃப் இஸ் இந்த புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரூஃபை நீங்கள் தேடினீங்கன்னா வே ப்ரோட்டீன் ஏன் நல்லது, கிரியேட்டின் ஏன் நல்லதுன்னு நீங்கள் பக்கம் பக்கமாக இருக்கும், வெப்சைட்ஸ் இருக்கும், ரிசர்ச் ஆர்டிக்கல் என்னென்னமோ இருக்கும். நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்து பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரு இது இருக்குன்னா சும்மா பண்ணிட்டுருங்கன்னா எடுத்து பாருங்கள், ஒரு ஒரு மாதம் அதை எடுத்து பாருங்கள். இல்லைன்னா ஒரு ஒரு மாதம் ஹெல்த்தியாக க்ளீன் ஈட்டிங் நல்லா சாப்பிடுங்க, நேச்சுரலான ஃபுட்டு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு மாதம் எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு ஒரு மாதம் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாளே தெரியும், நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜிம்முக்கு எந்திரிச்சு போகிறதுக்கு உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்களேன், அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் ஃபுட் நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மனசு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும்.
சரி, நான் பேசுறேன்னா ஏதோ ப்ரோட்டீன் அந்த மாதிரி விஷயம்லாம் எடுக்காம இல்லை. எனக்குமே அந்த விஷயங்களை நான் முன்னாடி வெஜிடேரியனாக இருந்தப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்க டைமில் சாப்பாடெல்லாம் ஒழுங்காக சாப்பிட முடியாது. அப்போல்லாம் நானுமே சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த பிராண்டு தான், லோக்கல் பிராண்ட் எடுத்தால் எப்படி, இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எடுத்தால் சூப்பராக இருக்கும், அப்படி இப்படின்னு 1008 கதைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒன்று தான். குவாலிட்டியாக விலை அதிகமாக இருக்கக்கூடிய பிராண்டெல்லாம் சூப்பர்னு அர்த்தம் கிடையாது, எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரிய வரும். இதில் என்ன ஒன்றுனா, நீங்கள் ஏதாவது கம்பெனி சொல்கிறத கேட்பீங்க, ஏதாவது ரிசர்ச் அந்த மாதிரி இதில் கேட்பீங்க, இல்லைனா ஏதாவது கடையில் செல் பண்ணுறவங்க இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பொருளை விற்கிறவங்க, விற்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்களே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் முடியாதுப்பா, என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படி இருந்தார், ஆனால் இப்போ எப்படி இருக்காரு தெரியுமா, நல்லா இந்த சப்ளிமெண்ட்ஸ் போட்ட உடனே ரிசல்ட்ஸே வேறு மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் சப்ளிமெண்ட்ஸுன்றத அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வெறுமனே சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒருத்தங்களை பார்க்குறீங்க அப்படின்னா, நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஊசி போட்டு என்ஹான்ஸ்டா அந்த ஸ்டெராய்டெலாம் எடுக்கிறவங்களோட பாடிக்கும் டிஃப்ரென்ஸு ரொம்ப 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 அதிகமாக தெரியும். இவங்க நார்மலாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த டெல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தனித்தனியாக பிரிஞ்சிருக்குள்ள, நார்மலாகவே பிரிஞ்சிருக்கிறது. அப்புறம் இந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெராய்டெலாம் எடுக்கிறவங்களுக்கு இப்படி எடுத்தாங்கன்னா இப்படி ஒரு ட்ரெஸ் எப்படி தனியாக வருது அந்த மாதிரி அவங்களுக்கு இதுவாக ஒரு ஃபேட்டோட இதுவே இருக்காது, ஒரு ஒரு பேப்பர் மாதிரி வரும், கீழே ஃபேட்டே இருக்காது. அப்புறம் சைஸ் எல்லாம் அப்படியே செம்மையாக தட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஆனால் ஃபேட்டே சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஸ்டெராய்டு இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா, நீங்கள் ஒருவேளை ஜிம்மில் இருக்கீங்கன்னா, ஒரு சில பேர் ஜிம்மில் அந்த மாதிரி நல்லா செம்மையாக இருக்காங்கன்னா ஜிம் முடிஞ்ச அப்புறமா பாருங்க, நைட் ஏதாவது ஊசி கீசி போடுறாங்களா அப்படின்றத பாருங்க. இல்லை உங்கள் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரா, அவங்க ஃபாலோ அவங்க சொல்கிற எல்லா ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட எல்லா பிளானும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க என்னென்ன கோர்ஸ் விற்கிறாங்களோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உடம்பு வரவே வராது. நீங்கள் ஒரு ஸ்டெராய்டு எடுக்காத வரைக்கும், எல்லா பாடி பில்டர்ஸுமே ஸ்டெராய்டு எடுப்பாங்க, அது தவறு இல்லை, அந்த ஸ்போர்ட்ஸில் அது ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. அவங்க அந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால வரக்கூடிய அந்த பாடியை சப்ளிமெண்ட்ஸால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது தப்புன்னா அதை நம்புறது நம்மளோட தப்பு. இப்போது ஒரு பாடி பில்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் யார் கொடுப்பாங்கன்னா அந்த சப்ளிமெண்ட் கம்பெனி தான் வரும். ஸோ அதனால அவங்க இதனால தான் என் உடம்பு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதை நம்பணும்னா அது நம்மளோட தப்பு. சரி, அப்போது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் ஒன்றும் பெரிய ரிசல்ட்ஸ்லாம் வராது அப்படின்னா அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, கிளீன் ஈட்டிங் அதுதான் ஆன்சர். ஹோல் ஃபுட், கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க, முடிஞ்சளவு நல்லா நான்வெஜ் சாப்பிடுங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கரெக்டான ஃபேட், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்லா நேச்சுரலான வெண்ணெய் நெய் இதுங்க யூஸ் பண்ணலாம், செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுங்களை யூஸ் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு நான்வெஜ் நல்லா நிறையா இருக்கணும், ப்ரோட்டீன் ஃபேட் நிறையா இருக்கணும். ரைஸும் நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸும் நல்லா நிறையாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராக்ரெஸிவ் ஓவர்லோட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான ஃபார்மில் போடுறீங்க, ரெக்கவரி டைம் கரெக்டாக கொடுக்குறீங்க, கரெக்டாக தூங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு மசில் சைஸ் வருது, இல்லைன்னா நீங்கள் குண்டாக இருந்தால் ஒல்லியாகிறீங்க அப்படின்றத தவிர உங்களோட ஹெல்த்தே செமையாக இம்ப்ரூவ் ஆகும். அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களோட மென்டல் ஹெல்த்து செமையாக இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு பெருசாக மோட்டிவேஷன்லாம் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கோ கால்ஸ்தெனிக்ஸ் பண்ணுறதுக்கோ எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சுனே பல்லு விளக்குற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்கள் வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு கேஜுவலான ஒரு இதுவாகிடும். எப்போ ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் அதிகமாக போகுதோ அப்போ தான் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாமே பாதிக்கப்படும். எவ்ரிடே லைஃபோட விஷயங்களே ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்கும் அதை பண்ணுறது. அதெல்லாம் இப்படி நேச்சுரலாக சாப்பிடணுன்னா அதுக்கெல்லாம் காசெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட், ஒரு ரீசெண்டான சப்ளிமெண்ட் எடுக்கணும்னா மேபி ஒரு 5000 ரூபா ஆகுமா, சரி ஒரு 3000 ரூபா வச்சுக்கோ. நீங்கள்
வீட்டில் சமைக்கிற சாப்பாடு இருக்குது, எப்படியும் நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட தான் போகிறோம், கொஞ்சம் காய்கறிகள் அதிகமாக, நீங்கள் 3000 ரூபா சப்ளிமெண்ட்டுக்கு போடக்கூடியதை வெறும் முட்டை கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், ஒரு நாளைக்கு ஒரு 5 முட்டை 10 முட்டை 15 முட்டை சாப்பிடுங்க. கறி சாப்பிட முடியலன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா முட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நம்பணுன்ற அவசியமே இல்லை, செம்மையான ரிசல்ட்ஸ் வரும், தாறுமாறாக வரும், அது லாங் ரன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்ளிமெண்ட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு தடவை பேசியிருக்கேன், அதோட வீடியோவை லிங்க் பண்ணுறேன். நியூட்ரிஷன் எப்படி என்னென்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றக்காக நானும் நிறைய டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எல்லாத்தோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, முடிஞ்சால் அதுலேயும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பெல் பட்டன் மறக்காமல் அழைச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் எங்கேஜ்மெண்ட் அதிகமாக வரும், அப்போ தான் வீடியோ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. Thank you.